محمد في القلوب بدواتها وعافيه الاذان بشفائها ونور بلقائه بلياقها وعلى اله وصحبه وسلم. اما بعد، فقد قال الله تعالى في القران الكريم الفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وويل للمشركين الذين لا يؤتون الزكاه وهم بالاخره هم كافرون. صدق الله مولانا العظيم. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت الحكيم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. اشكري بالله اخلاص ما استطعت وما توفيقي الا بالله. قل عليكم الله من خير كلام كلا تنسنا اي كلام من ديركم يبلغ سردار الرمان رسول الكريم صلى الله عليه وسلم ودينكم அவர்களுடைய அன்பர்களுடைய பதினோராம் நாள் தராவியை முடித்தவர்களுக்கோ அல்ஹம்துலில்லாஹ். இன்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஜகாத் ஐயமும் செலிவும். பொதுவாக ஜகாத்தினுடைய அவசியம் பற்றியோ அல்லது அதை கொடுக்காததினால் ஏற்படக்கூடிய தண்டனைகள் பற்றியோ இப்ப நம்ம பேச போறதில்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஜகாத் கொடுக்கணுங்கிறத ஏற்றுக்கிட்ட கூட்டம். எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அதை பற்றி உண்டான விளக்கங்களை மட்டும் இன்ஷாஅல்லாஹ் இந்த நிகழ்வில் நாம் பார்க்கப்படுகிறோம். ஜகாத் கடமையாவதற்கு ஏழு நிபந்தனைகள் உண்டு. முதல் நிபந்தனை முஸ்லீமா இருக்கணும், ஆசைப்பட்டு ஜகாத் பற்றி பேசுகிறார். இரண்டாவது, பால்யமாக இருக்கணும்னு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அபோனிப்பு நமக்குள்ளாலேயே பாலியமா இருக்கிறோம் சொல்றதுக்கு காரணம், சின்ன குழந்தைங்க, வயசுக்கு வராத பிள்ளைங்க, இவர்களுக்கு ஜகாத்துடைய அளவு நிசாப்புன்னு சொல்லுவோம், எவ்வளவு காசு இருந்தா ஜகாத் கடமையாகும். இந்த அளவுக்குண்டான பணம் சேமிப்பாக இருந்தாலும் அந்த பணத்துல ஜகாத் கடமையாகாது, அந்த பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திர நமக்குள்ளாலே சொல்லுவாங்க, அந்த சின்னங்களை யார் பராமரிக்கிறாங்களோ, அவங்க அத்தா அல்லது அவங்க அத்தையாரு கிட்ட சின்னதா பெரியா யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கடமை உண்டு. அந்த குழந்தையுடைய பொருளாதாரத்தை சொத்து எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பார்த்து அதிலிருந்து எவ்வளவு ஜகாத் கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டிய கடமை உண்டு. மூணாவது, ஆக்கில், புத்திசாலியாக புத்தி உள்ளவனாக இருக்கணும். ஒரு சிலர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு புத்தி பேதலிச்சிருக்கு, சரியான புத்தி இல்லை அவருக்கு, ஆனா அவர் வீட்டுல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க, அவர் பேர்லயும் சொத்து இருக்கு என்றால் அவருடைய பரமத்துலேயே அந்த சொத்திலிருந்து ஜகாத்தரமை ஆகாது. அதே போல இவன் காப்பீர மக்களை சொல்லுவாங்க, அந்த மனவளர்ச்சி குன்றிய வரை, அந்த புத்தி வேதலித்து வரை யார் பராமரிக்கிறாங்களோ அவங்க அவருடைய சொத்திலிருந்து ஜகாத்த கொடுக்கணும். நாலு, குர்ராக இருக்கணும். இது இப்ப நமக்கு தேவையில்லை, அடிமை அப்படிங்கிற ஒரு நிலைமை இந்த காலத்துல இல்லை. அஞ்சாவது, பூரண அதிகாரம் இருக்கும். நமக்கு எந்த சொத்து இருக்கோ அந்த சொத்தை மீது அதிகாரம் படைத்தவங்களா இருக்கும். உதாரணமா, ஒரு சொத்து நம்மளுடைய பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்கு, அந்த பூர்வீக சொத்து நமக்கு தான், நமக்கும் அதுல பங்கு இருக்கு, அதுல எந்த கருத்து வரணும்னு இல்லை. ஆனா கேட்டுக்கு மேல கேட்டு போட்டு வாயிலாலே கிடக்குது, அந்த சொத்து எப்பத்தான் கைக்கு வருமோ, வருமா வராதா ஒண்ணுமே தெரியாது. இப்ப எப்படி இருந்தாலும் அந்த சொத்து நமக்கு தான், ஆனா இப்போதைக்கு அந்த சொத்தை நாம் அதிகாரம் செலுத்த முடியாத சூழல்ல இருக்கும். இப்ப இந்த சொத்தை நம்ம தக்காத்துடைய விஷயத்துல கணக்கு வச்சு கொடுக்கவே அவசியம் இல்லை. அது என்னைக்கு கைக்கு வருதோ அன்னைக்கு கொடுத்த போதும்.
அதனால பூரண அதிகாரம் நாம எதுல நச்சாத்து கொடுக்க போறோமோ அந்த பணத்தின் அந்த பொருளாதாரத்துல அதிகாரம் இருக்கணும் நமக்கு. ஆறாவதாக அந்த தொகை நிசாபுடைய அளவு எட்டி இருக்கணும், அதாவது தங்கமாக இருந்தா 87.5 கிராம் சுமார் 11 பவுன், வெள்ளியாக இருந்தா 612.5 கிராம் அளவுக்கு உண்டான பொருளா இருக்கணும். ஏழாவது அது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும். இந்த அளவு நம்ம சொல்றோமோ இந்த அளவு ஒரு வருடத்தை பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு உடைய ரேட்டின் அடிப்படையில வெள்ளி 1 கிராம் 43.60 ரூபாய் இன்னைக்கு 612 கிராமுக்கு 26,705 ரூபா. அப்ப இன்னைக்கு இன்னையுடைய ரேட்டில் வந்து 26,705 ரூபாய் ஒருத்த ஒரு வருஷ காலங்கள் சேமிப்பில் இருந்திருந்தா அவர் மேல ரெக்கார்டு தரது அவர் ரெக்கார்டு கொடுக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம், அவர் யாரிடமிருந்து ரெக்கார்ட் பொருளை வாங்கக்கூடாது, கொடுக்குறாரோ இல்லையா. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன விஷயம் அப்படின்னா ஜகாத் பொருள் என்ன செஞ்சிட கூடாது, கண்டிப்பா யார் கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்க இருக்கிறோமோ அவங்க ஜகாத் பணத்தை கண்டிப்பாக வாங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து எதன் நிறன் மீதெல்லாம் ஜகாத்து கிடைக்கும், தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் கால்நடைகள் விவசாயம், இந்த அஞ்சுல தான் ஜகாத் கிடமையான. இதுலதான் கணக்கு பார்ப்போம், கணக்கு பார்த்து எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். தங்கம் வெள்ளி இந்த தங்கம் வெள்ளி இதுலதான் காசு காசு பணம் எல்லாமே காசு பணத்தினுடைய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு இறக்க வாங்கி போட்டிருக்கோம் அதோட ரேட்டு இது எல்லாமே தங்கம் வெள்ளி வந்துடும். அடுத்து வியாபார பொருட்கள் நம்ம கடையில் இருக்கக்கூடிய காசு. மூணாவது கால்நடைகள் ஆடு மாடு ஒத்தவர் இந்த மூணு தான், கோழி காசு அதுதான் ஜகாதில்லை, அதை பத்தினா யோசிக்க வேண்டியதில்லை. ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூணுல மட்டும் ரெக்கார்டுக்கிறவையா. அப்புறம் விவசாயம், விவசாய நிலத்துல கூட இரண்டு விதமாக உண்டு, தேவைப்பட்ட நம்ம சொல்லிக்கலாம் அதெல்லாம் நம்ம தேவைப்படாது. தானாக விளைகிற விவசாயம் ஒன்று இருக்கும், நாம கஷ்டப்பட்டு உழுது விவசாயம் பண்ற ஒன்று இருக்கும். அப்படி நம்ம கஷ்டப்பட்டு உழுதான் அதனுடைய அதுக்கு எவ்வளவு கட்டாது, தானா விளைஞ்சா நம்மளுடைய பூமி ஆனா தன்னால விளைஞ்சிருக்கு நம்ம எந்த கஷ்டம் படல, அப்ப அதுக்கு எவ்வளவு, இந்த கணக்கு தனியா இவ்வளவு இதுல மட்டும்தான் ஜகாத்து கடமையாகும். அடுத்து வியாபார பொருளை பொறுத்தவரை அதிகபட்சமா அதுலதான் நமக்கு சில சந்தேகங்களும் வருது, தங்கம் வெள்ளி அப்படின்னா கூட சில சந்தேகங்கள் வர்றதில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தங்கத்துல ஞாபகம் வச்சுக்கணும், நம்மள்கிட்ட என்ன தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்தினுடைய ரேட்டு. உதாரணமா சில பேர் 22 கேரட் வச்சிருப்பாங்க, சில பேர் 24 கேரட் வச்சிருப்பாங்க. இப்ப 24 கேரட் வச்சிருக்கிறவங்க 22 கேரட்டுக்கு என்ன ரேட்டோ அதை போட்டு பார்க்க கூடாது, 24 கேரட்டுக்கு என்ன ரேட்டோ அதுதான் பார்க்கணும். 22 கேரட் உள்ளவங்க 22 கேரட்டுக்கு என்ன ரேட்டோ அதை தான் பார்க்கணும், அதுலதான் விசாரணையாக இருந்தே தவிர அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தங்கத்துல கவனிக்க முடியாது. இது வேற ஒன்றும் பெருசா தங்கத்துல பிரச்சனைகள் இருக்காது. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு, நாம் சாகர் அமைச்சாலே கோவிந்தர் அமைச்சாலே சாகர் அமைச்சாலை பொறுத்தவரை ஒரு பெண் சாதாரணமாக எந்த நகையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களோ காதல போட்டிருக்காங்க கருத்துக்கு போட்டிருக்காங்க சாதாரணமா எப்போவுமே போட்டிருக்கிறாங்க அணிகள்னு சொல்லுவாங்க, அந்த நகைக்கு ஜகாத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது சேமிப்பா சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ சேர்த்து வச்சிருக்கிறாங்கன்னா எப்போதாவது எடுத்து போடுவாங்கல்ல அதெல்லாம் சேமிப்பு தான். எப்பவுமே போட்டிருக்கிறதுல ஒரு செயின் இருக்கும், ரெண்டு வளையல் இருக்கும், ரெண்டு கம்மல் இருக்கும், இதெல்லாம் எப்பவும் போட்டுட்டு இருக்காது, ஒரு மோதிரம் போட்டிருக்கலாம். ஆனா 10 விரலுக்கும் 10 மோதிரம் போடுறது, இங்கிருந்து இங்க வர தொங்குற மாதிரி செயின் போடுறது இதெல்லாம் வந்து ரேர். இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சேமிப்பா வச்சிருக்கோம், என்னைக்காச்சு ஒரு நாளைக்கு எடுத்து போடுவோம், இது சேமிப்பு, இதுக்கு ஜகாத் கொடுக்கணும். எது எப்போதும் போட்டுட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு ஜகாத் தேவையில்லை. இது இமாம் சாஹிர் அஹ்மத்துல்லாஹி மட்டும் அபோனிபர் அஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரை தங்கம் எவ்வளவு வச்சிருந்தாலும் அவ்வளவையும் சேர்த்துத்தான் நினைவு பார்க்கணும், சேர்த்துத்தான் கொடுக்கணும். அதே போல வியாபார பொருள்களை பொறுத்தவரை இப்ப நம்ம பார்த்ததும்படி 26,705 ரூபாய் இது ஒவ்வொரு வருஷமும் இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் அறிஞ்சே கூட இருக்கும். என்னைக்கு நமக்கு ஜகாத் கடமையாகுதோ அன்னைக்கு தான் இந்த ரேட், இதுவரை நம்ம ஜகாத்தே கொடுக்கலையா இன்னைக்கு நம்ம ரேட் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் எவ்வளவு வருது, 26,705 சுமார் 25,000 நம்ம ஸ்டாக் இருந்தா நம்ம முடிவு பண்ணணும் நமக்கு ஜகாத்து தேவை. எப்ப தேவை, ஒரு வருஷம் இந்த அமௌண்ட் இருந்திருந்தா, என்னைக்கு காசு வந்துச்சோ அன்னையிலிருந்து ஜகாத் கடமையாகாது. அது ஒரு வருஷ காலங்கள் நம்மளுடைய கைவசம் இருந்தாதான் அதுக்கு பிறகு அந்த ஒரு வருஷம் பூர்த்தியான பிறகுதான் ஜகாத் கடமையாகும்.
இதுல ரொம்ப முக்கியம் இந்த நாலு டைம். நாலு அப்படின்னு சொன்னா நமக்கு பர்த்டே இருக்கு, வெட்டிங் டே இருக்கு, அதே மாதிரி ஜக்காத் டேயும் இருக்கணும். நம்முடைய ஜக்காத்துடைய நாள் எல்லாம் நமக்கு தெரியும் என்னைக்கு இந்த அமௌண்ட் நம்மகிட்ட வந்துச்சு, அதுல இருந்து ஒரு வருஷம் எப்ப முடிஞ்சது, அப்ப நமக்கு என்னைக்கு ஜக்காத் கடமை ஆகுது. ஏன்னா இங்கிலீஷ் டேட்டை வச்சு இதை கணக்கு பார்க்க கூடாது, பிறை டேட்டை வச்சு தான் கணக்கு பார்க்கணும். இங்கிலீஷ் டேட்டுக்கும் பிறை டேட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு 11 நாள் டிஃபரன்ஸ் வரும். 11 நாள் டிஃபரன்ஸ் படி அநேகம் 32 அல்லது 35 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் வரும். வருஷம் 11 நாள் டிஃபரன்ஸ் வரும். இது 32 அல்லது 35 வருஷத்துல ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் வரும் இங்கிலீஷ் டேட்டுக்கும் அரபி டேட்டுக்கும். அதனால இங்கிலீஷ் டேட்டு ஞாபகம் கூடாது, நம்முடைய ஜக்காத்தை பொறுத்தவரை அரபிக் டேட்டு ஞாபகம் இருக்கணும். சப்போஸ் நமக்கு அப்படி இதுவரைக்கும் அப்படி ஒரு பழக்கமே இல்லை, ஜக்காத்துடைய இதெல்லாம் டேட்லாம் நம்ம கணக்கு வைக்கல அப்படின்னா இப்ப கணக்கு வச்சுக்கீங்க. ரமலானுடைய ஏதாவது ரமலான் பிற 10, ரமலான் பிற 15, ரமலான் பிற 20 ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டிருக்கும். குறிப்பிட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள்ல நமக்கு எவ்வளவு வரும். ஏன்னா இந்த நாள் மாற 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 ஜக்காத்துலயும் வித்தியாசங்கள் ஏற்படும். இந்த நாள் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் இந்த அமௌண்ட் 26,000 ரூபாய் இருந்துச்சு ஒரு வருஷ காலத்துல ஜக்காத் கடமையாயிருக்கு. இப்ப இவருடைய டேட் வந்து இன்னைக்கு ரமலானுடைய 11, ரமலான் பிற 11 இப்படி இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் அடுத்த வருஷம் ரமலான் பிற 11 கணக்கு பார்க்கிறார். கணக்கு பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை விட குறைவா இருந்தா கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஜக்காத் கடமையாகாது. போன வருஷம் ஜக்காத் கடமை இருந்துச்சு, இந்த வருஷம் ஜக்காத் கடமை இல்லை. அப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நம்ம இப்படி நினைக்க கூடாது. ஜக்காத் ஒரு தடவை அவர் கொடுத்தாரா, எப்பவுமே அவர் பணக்காரராக இல்லை. ஒரு வருஷம் ஜக்காத் கொடுத்த ஒருத்தர் மறு வருஷம் ஜக்காத் கொடுக்காத நிலைமைக்கு போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஒரு வருஷம் ஜக்காத்தை வாங்கின ஒருத்தர் மறு வருஷம் ஜக்காத் கொடுக்கிற தகுதி உள்ளவரா மாறலாம். இப்ப நாம என்ன செய்வோம், காலம் முழுக்க வருஷம் ஃபுல்லா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அமௌண்ட் இருக்கா, குறைஞ்சிச்சா குறைஞ்சி அப்படி பார்க்க மாட்டோம். அந்த டேட் என்னவோ அந்த டேட்ல தான் பார்ப்போம். இந்த டேட்ல அன்னைக்கு ஜக்காத்துடைய காசு எவ்வளவோ அதை விட கம்மியா இருந்தா இதன் மேல ஜக்காத் கடமை இல்லை. அதுக்கு இடையில எனக்கு கோடி கணக்குல பணம் குழம்பி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் சொல்ல போனா ரமலான் பிற 11 தான் நம்மளுடைய டேட்டு, ரமலான் பிற 10 நம்ம கையில 10 கோடி ரூபாய் இருந்துச்சு. ரமலான் பிற 10 நம்மளுடைய கையில 10 கோடி ரூபாய் இருந்துச்சு. அது செலவாயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்துல போட்டுட்டோம், செலவாயிருந்துச்சு. சொந்தமா வீடு வாங்கிட்டோம், ஏன் ரொம்ப தூரம் போகும், சொந்தமா வீடு வாங்கிட்டோம், 10 கோடி ரூபாய் கொடுத்து சொந்தமா வீடு வாங்கிட்டோம். இப்ப அந்த வீட்டுக்கு ஜக்காத்து கிடையாது. அதனால இப்ப பிற 11 நமக்கு 25 ரூபாய் இல்ல, கம்மியா இருக்குன்னா ஜக்காத்தையும் வாங்கிக்கல. அதனால டேட் முக்கியம். அதே மாதிரி இது எவ்வளவு அழகா கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல, அதே மாதிரி ரமலான் பிற 10 25,000 ரூபாய் இருந்துச்சு. ரமலான் பிற 11 ஜக்காத்து நமக்கு என்னைக்கு டேட் கடமையாகுமோ அந்த டேட்ல 10 கோடி ரூபாய் கைக்கு வந்துட்டா 10 கோடி ரூபாய் கடமை. இல்ல நேற்று எங்கிட்ட 26,000 ரூபாய் தானே இருந்துச்சு அப்படி சொல்ல, அப்ப மட்டும் ருசிக்குது இல்ல, அதை கேட்கும் போது மட்டும் சந்தோஷமா இருக்குல்ல. அதே மாதிரி இது அதனால டேட் முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. டேட் நமக்கு ஒரு டேட் கண்டிப்பா, ஜக்காத்துடைய டேட் அப்படின்னு ஒரு டேட் நம்ம கண்டிப்பா இருக்கணும். அந்த நாள்ல அந்த டேட்ல நம்ம இத பார்க்கணும். இப்போ நம்மளுடைய நிலவரப்படி ஸ்டாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் சிரமமா இருந்தா, சில பேர் சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு, ரொம்ப சிரமமா இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு தெரியல, என்ன பண்றோம்னு புரியல அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாசமாவது ஒரு ஸ்டாக் போடுறீங்களா இல்லையா, பேசாம ஜக்காத் டேட்டா ஏப்ரல் மாசமே மாத்திருங்க. ஏப்ரல் ஒரு குறிப்பிட்ட நாளை முடிவு இருந்துட்டு அந்த இந்த உடைய நாளா, அந்த பிறை உடைய நாளா மாரத்தான் செய்யும். அதுவும் அந்த நாள்ல எவ்வளவு இருக்குது அதுக்கு மேல கொஞ்சம் கூடிச்சா கொஞ்சம் குறைஞ்சா ஓரளவு நம்ம கணிச்சு எடுக்க முடியும். அந்த நாள் அந்த நாள் நெருக்கமா வர்ற மாதிரி ஒரு டேட்டா முடிவு பண்ணி இருக்கணும்னு சொன்னா ஓரளவு அந்த நாள் என்னன்றது நமக்கு என்ன சொல்லணும், கண்டிப்பா ரொம்ப கரெக்டான முறையில தெரியும். இதுல ஒரு சிலர் அடிக்கடி கேட்கிற ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா கொடுக்கிற கடன் வாங்குற கடன் இதுதான் பெரிய பிரச்சனை. ஜக்காத்துல ஜக்காத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் ஏமாந்து போயிடலாம், அது அவனுக்கும் அல்லாவுக்கு இல்லை, அவங்களுக்கும் நம்ம பேசிட்டேன். ஜக்காத் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்ல, கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா,
இப்ப என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, இது வியாபார பொருள் கடையில இருக்கு. ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஒரு 5 லட்சம் ரூபாய் எனக்கு வர வேண்டியது இருக்கு. இப்ப நான் எவ்வளவுக்கு தகாது கொடுக்கணும்? இருக்கிற 10 லட்சம் ரூபாய் கொடுக்கவா? அல்லது ஒரு 5 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருக்கு, அது சேர்த்து 15 லட்சத்துக்கு கொடுக்கணுமா? அப்படி பார்க்க போனா இன்னொரு 5 லட்சம் ரூபாய் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த 5 லட்சம் ரூபாயை கழிச்சிட்டு கொடுக்கணுமா? இதுதான் வியாபாரிகள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமமான ஒரு கேள்வி. இது வந்து நம்ம சிரமப்படுத்த வேணாம், இது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம், ஈஸியா நடைமுறைப்படுத்தலாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பொறுத்தவரை எந்த கடனும் ஜகாத்தை தடுக்காது. எந்த கடனும் ஜகாத்தை தடுக்காது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, கடன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு மார்க்கம் சொல்லி கொடுக்குது அப்படின்னா, முடிஞ்சதால வாங்கக்கூடாது, வாங்கிட்டா எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும். தேவையில்லாம நாளைக்கு 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 தள்ளி கொடுத்துட்டே போகக்கூடாது. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. இப்ப இந்த கடன் இருக்குல்ல, வாங்கின கடன், கொடுத்த கடன், நம்ம ஒருத்தர் வாங்கி இருக்கோம், அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், நம்மகிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப இவங்க சாஸ்திரமத்தாலே சொல்லுவாங்க, அந்த கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் கழிக்கவே கூடாது. 10 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, 10 லட்சம் ரூபாய்க்கு அபோனிபரமத்தாலே என்ன சொல்றாங்கன்னா, இந்த கடனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு கடன் தவணை கடன், இன்னொரு கடன் நிரந்தர கடன். இந்த தவணை கடன் அப்படின்னா என்னன்னா, மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் நாம கொடுப்போம். தவணை கடன் அப்படிங்கிறது என்னன்னா, 5 லட்சம் ரூபாய் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, அதுல மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்க வேண்டும். மொத்த கடன், ரொக்க கடன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 5 லட்சம் ரூபாயை மாசம் மாசமா கொடுக்க மாட்டோம், ஏதாவது ஒரு டேட்ல மொத்தமா கொடுப்போம். ஆனா அது எப்ப கொடுப்போம்னு தெரியாது, எப்ப வேணாலும் கொடுக்கலாம். இல்லை எப்ப வேணாலும் கொடுக்கலாம், டேட் இல்லாத ஒரு கடன் இருக்குல்ல, இந்த கடனை கழிக்க கூடாது. இதை பத்தி யோசிக்கவே கூடாது. அது இருந்தாலும் சரி, இந்த கடன் சரி, இருக்கிற சொத்துக்கு கொடுத்தாகும். ஆனால் இந்த தவணை கடன் மாசம் மாசம் கொடுக்கணும்ல, 10,000 ரூபாய் இந்த கடனாக இருந்தா ஒரு வருஷத்துக்குண்டான அமௌண்ட்டை மட்டும் கழித்து கொள்ள உரிமை உண்டு. 10,000 ரூபாய் கொடுத்தா 1,20,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அப்ப இருக்கிற 5 லட்சம் ரூபாய் நம்ம கடன் கொடுக்கணும்ல, 5 லட்சம் ரூபாயை கழிக்க கூடாது. 1,20,000 ரூபாயை மட்டும் கழிச்சுக்கிட்டு மீதி என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு நான் ஜகாத்தை செஞ்சிடணும். நாம கண்டிப்பாக கொடுத்தா பில்டிங் இருக்கு, நமக்கு ஒரு 4-5 வீடுகள் இருக்கு, 4-5 கார் இருக்கு, 4-5 பைக் இருக்கு, இதுல எதுவுமே ஜகாத்துடைய நிசாமில் கொண்டு வரவே அவசியம் இல்லை. 4 கார் இருக்கு, காருடைய ரேட் எவ்வளோ, 1 கார் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம கணக்கு வேண்டிய அவசியம் இல்லை. 5 பைக் இருக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரே ஆளுக்கு 5 பைக் இருக்கு, ஜகாத் தேவை இல்லை. இருந்தாலும் வீடு இருக்கு, ஒருத்தருக்கு 5 வீடு இருக்கு, 8 வீடு இருக்கு, 8 வீடு இருந்தாலும் சரி, அந்த 8 வீடும் இவருக்கு சொந்தமா இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அமௌண்ட் எவ்வளோ, எத்தனை கோடியோ ஒரு வீடு, அப்படி நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 வீட்டை வச்சு இவர் என்ன செய்யறாரு, ஒரு வீட்டில் இவர் இருக்காரு, 7 வீட்டை வாடகை கொண்டிருக்காரு. இப்ப இந்த 7 வீட்டினுடைய வாடகை வருது இல்ல, வாடகை வர்ற பணத்துல தகர்ந்தவங்க, இதை கூட நம்ம இப்படி விளக்கிட கூடாது. எப்படின்னா, இப்ப 7 வீடு இருக்கா, ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுல இருந்து மாசத்துக்கு எவ்வளவு வருது, ஒரு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு சொல்லுவோம். 7 வீட்டுல இருந்து 7 லட்சம் ரூபாய் வருது, 7 லட்சம் ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு, இப்படி கணக்கு போட்டு இதுல இருந்து 2% எவ்வளோ அப்படின்னு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது அப்படின்னா, ஜக்காத்து எதுல கடமைன்னா, நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதுலதான் கடமை. நமக்கு 7 லட்சம் 7 லட்சம் ரூபாய் வந்துச்சு, அந்த 7 லட்சம் ரூபாய் நம்ம அப்படியே கொண்டு போய் பேங்க்ல போடல, அப்படியே நம்ம பத்திரமா பொட்டிட்டு வைக்கல, அந்த 7 லட்சம் ரூபாய் வாங்கிட்டோம், வீட்டுக்கு செலவு பண்ணோம், நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்தோம், கடையில போட்டோம், கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், என்ன கொடுத்து 7 லட்சம் ரூபாய் வந்துச்சு இல்ல, இப்படி வந்துச்சு, இப்படி போயிடுச்சு 7 லட்சம் ரூபாய். இப்ப 5 லட்சம் இல்ல, அதுல இருந்து எந்த காசும் நம்மகிட்ட இல்ல. அப்ப நாம மாசம் எவ்வளவு வருது, வருஷத்துக்கு எவ்வளவு ஆகும், இந்த கணக்கு வேணும். சரி, என்ன எப்படி கணக்கு வைக்கிறது அப்படின்னா, 7 லட்சம் ரூபாய் வந்துச்சு இல்ல, வந்ததை என்ன பண்ணோம், ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம், வீட்டுக்கு கடனுக்கு அதுக்கு அதுக்கு செலவு பண்ணோம். மீதி 3 லட்சம் ரூபாய ஏதோ ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஒன்னு பேங்க்ல
அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கோம், அல்லது பொண்டாட்டிக்கு நகையா எடுத்து வச்சிட்டோம். இப்படி ஏதோ ஒன்று பொண்டாட்டிக்கு நகையா எடுத்து வச்சுட்டா நகையுடைய கட்டத்துல அது வந்துடும், திரும்ப அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. பேங்க்ல 3 லட்ச ரூபாய போட்டு வச்சிருந்தா பேங்க்னுடைய காசுல அமௌண்ட்ல அந்த அமௌண்ட் வந்துடும், திரும்ப அதை யோசிக்க வேண்டியதில்லை. 2 தடவை போட்டா 8 மடங்கு ஆகும். பேங்க்ல உள்ளதுக்கும் தக்காது கொடுப்போம், அப்புறம் இந்த 3 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு சேர்த்தா கணக்கு போட்டு அதுலயும் ஒரு பெரிய அமௌண்ட் வரும். இது நமக்கு நஷ்டம், இது மார்க்கம் சொல்லி தராத தக்காது, இது நாமளா நம்ம தலையினால ஏற்றுக்கிற தக்காது, இப்படி அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த வாடக பணங்கள் வரும்போது அதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவு வந்துச்சு எவ்வளவு வரும் அதெல்லாம் அந்த 1 வருஷம் கணக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்ப என்ன இருக்கு இந்த 1 வருஷத்துல இன்னைக்கு, அதனாலதான் ஸ்டாக்கு ஸ்டாக்கு ஸ்டாக்குங்க. ஸ்டாக் என்ன செய்வோம், இப்ப என்ன இருக்குதுன்றது அது. இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு, நகை எவ்வளவு இருக்கு, பணம் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி வியாபாரங்கள் வியாபார தரத்துல எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, இதுதான். இந்த மூணையும் சேர்த்து ஜகாது, இந்த மூணுக்கும் சேர்த்து ஜகாது. உதாரணமா 11 பவுன் ஒரு பெண்ணிட்ட இல்ல, 10 பவுன் தான் இருக்கு, 10 பவுன் தான் இருக்கு, ஜகாது கடமை இல்ல, முடிஞ்சிருக்கு. மாப்பிளக்காரருக்காருல இவர்கிட்ட 2.5 லட்ச ரூபாய்க்கு சரக்கு இருக்கு. இப்போ இந்த 2 லட்ச ரூபாய் சரக்கு கொண்டாட்டி உள்ள 10 பவுன் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இது இவருக்குண்டான தக்காது, அது அந்த அம்மாவுக்குண்டான தக்காது. அதனாலதான் தக்காத்துல பார்க்க போனா கணவனுடைய தக்காத்தை கொண்டாடி கொடுக்கலாமா, கொண்டாடி தக்காத்தை கணவனு கொடுக்கலாமா கேள்வி வரும். அந்த கேள்வியே ஏன் வருது அப்படின்னா, மனைவிக்கு சொந்தமானது மனைவிக்குள்ளதுதான் அது தனித்தனக்கு, கணவனுக்கு சொந்தமானது கணவனுக்குள்ளதுதான் அது தனிக்கணக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ கணவனுக்கு தக்கா கடமை, மனைவிக்கு தக்காத கடமை இல்ல. இந்த ரெண்டையும் செய்ய வேண்டியது தேவை. நம்மள்கிட்ட 15 பவுன் இருக்கு, 2 லட்ச ரூபாய் சரக்கு இருக்கு, 1-5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இது ஒரே ஆளுக்கு நல்லது. இந்த எல்லா பணத்தையும் ஒன்னு சேர்த்து இதுல இருந்து 2.5% எவ்வளவோ அதுக்குண்டான தக்காத்தனை செய்யணும், நாம கொடுக்கணும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு எந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பின்னாடி கேள்வி. அந்த கடையில இருக்கக்கூடிய பர்னிச்சர், கம்ப்யூட்டர் அல்லது மிஷின், உதாரணமா இந்த டிசைனிங் மிஷின் வச்சிருக்காங்க, எம்ப்ராய்டிங் மிஷின். எம்ப்ராய்டிங் மிஷின்லாம் ஒரு பெரிய மிஷினா இருக்கு, ஒரு மிஷின் 100,000,000 கோடி கூட இருக்கு தெரியுது, பல லட்சங்கள் உள்ள ஒரு மிஷின் போட்டுருக்காரு. இப்போ இந்த மிஷின் தான் அவருக்கு வியாபார பொருள், இதுதான் அவர் செய்கிறார். ஆனால் இதையே விற்க மாட்டார், இது அவருக்கு விற்பனை பொருள் இல்லை, அது அவருடைய ஓன் ப்ராடக்ட். இதில் இருந்து அவர் மற்றது செஞ்சு விற்கிறார். இப்போ அந்த மிஷினுக்கு கணக்கு போடக்கூடாது, அந்த மிஷின் எத்தனை லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தக்கிற கடமை இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஷோகேஸு, அது இது கம்ப்யூட்டரு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளுடைய சரக்கில் சேர்ந்து வராது. அப்படி தான் நம்ம பார்ப்போம் ஏற்றில் பார்க்கும்போது, அதெல்லாம் சேர்த்தா கணக்கு பார்ப்போம். என்ன கடையினுடைய பொருள் என்ன, செருப்பு கடையா, செருப்பு எவ்வளவு இருக்கு, துணி கடையா, துணி எவ்வளவு இருக்கு, சொத்து கடையா, சொத்து எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பார்ப்போம். அதுதான் பொருள், அந்த பொருளுக்கு மட்டும்தான் ஜகாத்து கடமையாகும், இந்த சாமான்களுக்கு ஜகாத்து கடமையாகாது. அதே போல நிலங்களா இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு நம்மள்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு 4 நிலம் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 5 வீடு இருக்கு, 8 வீடு இருக்குன்னு சொன்னேன், அந்த வீட்டினுடைய மதிப்புக்கு ஜகாத் கடமை இல்லை, அது ஓகே. இப்ப ஒரு வீடு சொந்தமா இருக்கு, 4 நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த நிலம் எப்படி எதுக்கு வாங்கி போட்டிருக்கோம், நமக்கு அதாவது ஒரு வீடு இருக்கு. இப்ப அந்த 4 நிலமும் நமக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்க, 4 பிள்ளைங்களுக்கும் குடும்பமும் வாங்கி போட்டிருக்கோம். வேற எந்த நோக்கமும் இல்லை நமக்கு, 4 வாங்குறதுக்கு நோக்கமே நம்மளுடைய சொந்த யூஸுக்காக. சொந்த யூஸுக்காக அந்த நிலத்தை வாங்கி இருந்தா அந்த நிலத்துக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி இல்லை, சும்மா கையில காசு இருக்கு இருந்தா வீணா போயிடும், ஒரு இடத்த வாங்கி போடுவோம், நல்ல ரேட்ல இருந்தது விற்றுட்டு மற்றதை பார்ப்போம். இப்ப இந்த விற்பனைக்காக அந்த இடத்த வாங்கி போட்டு இருந்தா அதுக்கு இன்னைக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை கணக்கு வச்சு அதுக்கு நான் அந்த கதை கொடுத்தாங்க. பெரிய விஷயம் மாதிரி அது வாங்கி போட்டு அது ஒரு வியாபார பொருளா போடும். அதே போல வியாபார சரக்கு வச்சிருக்கோம்ல, அந்த சரக்கை ஸ்டாக் எடுக்கும்போது கணக்கு எடுக்கும்போது எந்த கணக்கு எடுக்கணும், நம்ம வாங்கும் போது ஒரு பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்கிருக்கோம் சரியா, அது வாங்கும் போது 50 ரூபா கொடுத்து வாங்கிருக்கோம். இப்போ அந்த பொருளை வாங்கினா 60 ரூபா விற்பனை ரேட் கூட தேவையில்லை,
அதை யாரும் போட மாட்டாங்க. நம்ம 50 ரூபாய்க்கு எங்கேயும் 100 ரூபாய்க்கு விற்போம், 100 ரூபாய்க்கு போடுவோம், அது போட மாட்டோம். அந்த தப்புனா யாரும் அவ்வளவு சீக்கிரம் செய்ய மாட்டோம். ஆனா இது செய்ய வாய்ப்பு இருக்கு. என்ன, வாங்கும் போது 50 ரூபா, இப்ப அதனுடைய வேல்யூ 60 ரூபா. இப்ப 60 ரூபா ரேட் போட்டு கணக்கு பார்க்கணுமா, 50 ரூபா ரேட் போட்டு கணக்கு பார்க்கணுமாண்ணா? 60 ரூபா ரேட் போட்டு தான் கணக்கு பார்க்கணும், 50 ரூபா ரேட் போட்டு கணக்கு பார்க்கணும். இப்ப விட்டா இப்ப வாங்கினா இன்னைக்கு அந்த பொருளை வாங்கினா 60 ரூபாய்க்கு வாங்குவோம், இந்த பொருளை இன்னைக்கு விட்டு 60 ரூபாய்க்கு மேலதான் விற்க போறோம். அதுதான் அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா தவிர, வாங்கின நாள்ல என்ன அதுக்கு ரேட்டோ அந்த ரேட்டு இப்போ உள்ள ரேட்டுக்கு போடக்கூடாது. அதே மாதிரி ஹராமான பணம், அது கேள்வியே கிடையாது, கேள்வியும் கிடையாது, பதிலும் கிடையாது. ஹராமான பணம் ஃபுல்லாக நம்ம காசே இல்லை, அது மொத்தமாக தவிர்க்கணும். பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கோம், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு, இன்ட்ரெஸ்ட்டை மொத்தமாக எடுத்து கொடுத்துருக்கோம், அது நமக்கு சொந்தமானதில்லை. இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சுட்டு மீதி நமக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்திலிருந்து ரெண்டரை சதவீதம் பார்க்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட் சில பேர் போட்டு வச்சுருப்பாங்க. சில பேர் இப்போ என்னென்னா அந்த ஆயுள் காப்பீடு இருக்குமா, உள்ளே பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி போடுறாங்க, கருவில் இருக்கும்போதே போட்டுருவாங்க. எதுக்கு, உள்ளே கல்யாணம் ஆகும்போது தேவைப்படும், இன்னும் பிள்ளையே பிறக்கல, பிறக்குமானே தெரியல, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு இப்போவே சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஃபிக்ஸட் டெபாசிட், அதில் வேறு ரெண்டு விதமான டெபாசிட்கள் இருக்குது. இதை இப்போ இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் பொறுத்தவரை நம்மளால் விருப்பப்பட்டு கொடுக்குறது, யார் நம்மகிட்ட கொடுக்கலை, நாம விருப்பப்பட்டு என் பொருள் என் காசு இங்கே இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், நாமளாக விரும்பி கொடுக்குறோம். அதனால ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளவு இருந்தாலும் அதுக்குண்டான அந்த கற்கிறமை, அதுக்குண்டான அந்த காசு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இன்சூரன்ஸும் நமக்கு நம்ம அதில் எவ்வளவுக்கு கொடுக்கணும் இன்சூரன்ஸ்ல அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம 50,000 ரூபா கட்டியிருக்கோம், 50,000 ரூபா கட்டியிருந்தா இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்ல அது 75,000 ரூபாயா மாறி இருக்கு. அது அப்படித்தானே, எவ்வளவு அமௌண்ட், 5 லட்ச ரூபா கட்டியிருந்தா அந்த திரும்ப தரும்போது 7 லட்ச ரூபாய் திரும்ப தருவோம், அதுக்கு ஆசை கொடுத்தா கட்டுறோம். இப்ப இந்த 50,000 ரூபாயா 75,000 ரூபாயா அப்படின்னா 50,000 ரூபா தான் நம்ம காசு, 25,000 ரூபா வட்டி, அதுக்கு என்ன பேர் வச்சாலும் சரி அது வட்டிதான், அது வேற ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த 25,000 ரூபாயே தேவைப்பட்டு அது நம்ம காசுனா மொத்தமா எடுத்து கொடுத்தோம்னே தவிர 50,000 ரூபா தான் ஜக்காத்துக்கு கொடுக்க வேண்டியது, 75,000 ரூபாய் ஜக்காத்துக்கு நானது அல்ல. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுடைய சொந்தம், எப்ப நினைக்கிறோமோ அப்ப கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டு பணத்தை எடுத்துடலாம், எப்ப தேவையோ அப்ப என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது மாதிரி பங்கு சந்தைகள்ல ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டும் எவ்வளவு தெரிஞ்சு ஒரு வருஷம் பூர்த்தி அடைஞ்ச பட்சத்துல அதுக்குண்டான காசு கண்டிப்பாக கொடுக்கப்படணும். இனி கேளுங்க, இது சம்பந்தமா தான் கேட்கணும், ஒருவள பண்ண கேட்கிறாரு சம்பந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கிட்ட எவ்வளவு அமௌண்ட், அது இப்படிலாம் இருக்கிறாரு, அவன் அப்படி கேட்கறான், ஏன் இப்படி கேட்கறான், அதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு சந்தேகம் இருக்குல்ல, எங்கிட்ட இவ்வளவு இருக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி கொடுக்கணும்னு தெரியல அப்படின்றத கேளுங்க. அலஹம்துலில்லா, நம்ம எல்லாருமே கசாத் கொடுக்குறவங்க தான், வாங்குறவங்க அல்லா பாத அல்லா அந்த அளவுக்கு நம்மளை வச்சிருக்கோம். இங்க இருக்கு எந்திரிக்க வேலை பார்க்கறவங்க லோன் வாங்க நம்மள்கிட்ட, புரியல சரி, ஐடில வேலை பார்க்கறோம், நாம லோன் வாங்கியிருக்கோமா, வட்டிக்கு வாங்கியிருக்கோம், அடுத்தவன்கிட்ட பேங்க்ல வாங்குறது எப்படி தானே, பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம், இதை என்ன செய்யணும்னு கேக்குறீங்களா, இதை என்ன செய்யணும் கேட்கணும், இல்ல எனக்கு இதை என்ன செய்யணும்னா இதை கழிக்கல், இது நம்ம வாங்கியிருக்கோம், கொடுக்க வேண்டியது இருக்கு, இது இன்னும் நம்ம கொடுக்கல, இதை கழிக்கணுமான்னு கேக்குறீங்களா, கழிக்க கூடாது. அதான் சொன்னேன், இமாம் காசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை கழிக்கவே கூடாது. அபோனி ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரை தவணையாக இருந்தால் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கோ அதை மட்டும் கழிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும், கொடுத்துருக்கோம், ஒட்டு மொத்தமா எவ்வளவு வாங்குறீங்களோ அவ்வளோத்தையும் கழிச்சிருக்காரு, வட்டி என்ன இருக்கோ அதெல்லாம் கழிக்கூடாது, அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லல, நீங்களா போய் வம்புக்கு வாங்குனீங்கன்னா யாரும் செய்வாங்க. மனைவியிடம் இருக்கும் நகைக்கு கணவன் கொடுக்கலாமா, கணவன் மனைவி ரெண்டு பேருமே எப்போ கபீஸும் நிக்காங்கதான் தெரியுமா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான்,
ஆனாலும் அவ சொத்து அவளுக்கு, நம்ம சொத்து நமக்கு, அவ்வளவுதான். இப்ப மனைவிக்கு நகை இருக்கு, மனைவி தான் கொடுக்கணும், மனைவிக்கு தான் கடமை. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், ஒரு மனைவி நகையை வச்சிருக்கா, ஆனா ஜகாத் கொடுக்க தயார் இல்லை, போயா நீனா போட்ட எங்கத்த போட்டாரு, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றான். நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ஐயோ ரொம்ப கடமையாச்சே, கடமை இல்லைன்னா நாளைக்கு எவ்வளோ நகரத்தில் பிடிக்க போறா, கேள்வி கேட்டு போறா, நமக்கு உண்டாலே நம்ம தானே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, அவள்கிட்ட இருக்கிற நகைக்காக நாம ஜகாத் கொடுத்தால் கூறும் தப்பில்லை. அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும், உன்னுடைய பணத்துக்கு நான் ஜகாத் கொடுத்துட்டேன், ஏன்னா அவன் உயிர் கட்டி ஜகாத் கொடுக்குறேன், அவன் உயிர் கட்டி நான் உனக்காக நான் ஜகாத் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம், அவனுடைய கடமை நிறைவேறும். ஒண்ணுமே புரியல, சரி சரி, சாமான்ல சரி, இப்ப நீங்க ரமலான்லதான் கணக்கு வைக்க ஆரம்பிக்கிறீங்க, அடுத்த ரமலான்லதான் உங்களுக்கு என்ன ஆகும், கடன் ஒரு வருஷம் இருக்கணும்ல அந்த அமௌண்ட், இப்பதான் உங்ககிட்ட 27,000 வந்திருக்கு, எப்ப ஜகாத் கடமையாகும்னா அடுத்த வருஷம் நோம்புல தான் ஜகாத் கடமையாகும். இதுல சவால்ல உங்களுக்கு என்ன, சவால்ல உங்களுக்கு என்ன செய்யுது, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது அப்படிதானே, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரட்டும் வராம போட்டும் என்ன ஆனாலும் சரி, இந்த டேட்ல எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஜகாத். நீங்க இடையில உள்ளதை யோசிக்கவே வேணாங்கிற, எவ்வளவு வேணாலும் வந்துருக்கு, கோடி கணக்குல வரட்டும், கோடி கணக்குல வந்ததுக்கு கடைசியில நீங்க இந்த டேட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஜகாத்து. இதுக்கு இடையில உங்கள்கிட்ட எவ்வளவு வந்தாலும் சரி, எவ்வளவு போனாலும் சரி, இந்த ஜகாத்தை விட கம்மியாக கூடாது, அவ்வளவுதான், 27,000 விட கம்மியாக கூடாது. அது இல்லாம உதாரணமா 30,000 இருக்கு, ஆரம்பத்துல நம்மகிட்ட எவ்வளவோ கூட சேர்ந்து 30,000 வரைக்கும் வந்துச்சு, கடைசியில் ஜகாத் கொடுக்குற அன்னைக்கு 8,50,000 வந்து 80,000 ஆச்சுன்னா 80,000 நமக்கு தேவை அந்த டேட் அன்னைக்கு எவ்வளவு இருக்கு அதுதான், அதுக்கு எதையில எவ்வளவு வேணாலும் வரட்டும், எவ்வளவு வேணாலும் போகணும், அதை பத்தி கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் கண்டிப்பாக ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கும் போது இது ஜகாத்து தான் அப்படிங்கிற நீயத்து யார் கொடுக்கிறாரோ அவருக்கு கண்டிப்பா வேணும். ஜகாத்துடைய நீயத்து இல்லாம இவர் கொடுத்தா அது ஜகாத்தா நிறைவேறாது. அதனாலதான் நாம ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கோம், ஒரு 25,000 கொடுத்துருக்கோம், அந்த 25,000 திரும்பவே தரமாட்டேங்கிறார், இருக்கிறார் எப்ப கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்ல பஞ்சபட்டு படுறாரு, திருப்பி தரமாட்டேங்கிறார். இப்போ ஒரு வருஷம் நமக்கு ஒரு கடமை இருக்கு, 25,000 ஜகாத் கொடுக்க வேண்டியது, அந்த வாங்கினார்ல அவரு ஜகாத் வாங்க கடமை உள்ளவரா இருக்கிறார். இப்ப நாம சரிப்போ இந்த 25,000 நீ தரவே வேணாம் ஜகாத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, கொடுக்கும் போது நமக்கு ஜகாத்துடைய நியதி இல்லை, சரி இதுக்கு என்ன வழி, அதனால்தான் காசு தரமாட்டேங்கிறாங்க, அவரை கழிக்கணுமே. இப்ப புதுசா இன்னொரு 25,000 எங்களுக்கு அரசு கொடுங்க, இந்தப்பா இது என்னுடைய ஜகாத் குடி கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் கை வந்து பிடிக்கிடுங்க, நீ என்னை கடந்ததுக்குள்ள நான் அனுப்பிட்டேன், முடிஞ்சது இப்படி செய்யலாம், முடிஞ்சது. இப்ப நமக்கு வந்து என்ன நினைக்கிறோமோ அது முடிஞ்சிடும், சட்ட ரீதியே முடிஞ்சது. இல்ல நாம சொன்ன 25,000 தரணும் ஜகாத் கொடுக்க வேண்டியது இல்லை அதை கழிச்சிக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறது. நீங்க 1,00,000 கொடுத்தீங்க அவருக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, திரும்ப அவர் உங்களுக்கு தரல. சரி இப்போ சரி
நீங்க அவர்த்தி அவர் உங்க வீட்டு தரல. இப்ப அவரு சக்காத்து வாங்குற நிலைமைக்கு இவருக்கு வேற யாரோ ஒருத்தர் ஒரு லட்சம் கொடுக்குறாரு. அந்த ஒரு லட்சம் வாங்கிட்டேன், வாங்கிட்டு அத உங்களுக்கு தர வேண்டிய அந்த காசை திருப்பி தர்றாரு. தாராளமா இப்ப என்ன அது பிரச்சனை அப்படின்னா, ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, நாம தக்காத் பாச வாங்க கூடாது. ஏன்னா நம்ம தக்காத் கொடுக்குற திறமை இருக்கு, அதனால நம்ம தக்காத் பாச வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அவரு எனக்கு காசு தரணும் இல்ல, ஒரு லட்ச ரூபா தரணும் இல்ல, அந்த காசு ஜகாத் காசு தான். அவருக்கு ஒருத்தர் கொடுத்து ஜகாத் காசு. இப்ப அந்த காசை நான் வாங்கினா நீ ஜகாத் காசை வாங்கினதா ஆயிடுமா அப்படின்னு கேக்கலாம். அதெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தா கோழிக்கறி கொஞ்சி வீட்டுக்குள்ள வந்தோம்னா சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுல வந்தா கோழிக்கறி போவோம். அப்ப ரசோல்லா கேட்பாங்க, ஆயிஷா வரும்போதே மூக்கில் வாசனை ஏறிச்சு கறி வாசனை, என்ன கறியே காணுமே அப்படின்னு கேட்டோம்னா அரிசாமா சொல்லுவாங்க, அது நமக்கு வந்ததல்ல, நம்முடைய அடிமை பெண் கரீராவுக்கு வந்தது, அது சதக்காவா வந்தது, சதக்காவை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்ப நல்லாயிருந்து சதல்லாருக்கு சொல்லுவாங்க, நக்கி சதக்கத்தும் பலனா முடியாது. உனக்கு சதக்காவ வந்துச்சு, நான் வாங்கக்கூடாது, தப்புதான். இப்ப உனக்கு வந்துருச்சு, முடிஞ்சுக்கு அவ்வளவுதான். இப்ப நீ எனக்கு அந்த கிஃப்டா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொடுக்கலாமே. நான் சதக்கா காசு வாங்கலையே, சதக்காமா வந்தது உனக்கு தான், எனக்கு வரும்போது அது எப்படி வருது? அதியா நீ கொடுத்த டிஸ்டான்ஸ் அப்பதான் வாங்கிக்கலாம். ஒரு ஆளுடைய கை மாறும் போது அவருடைய சிஃபத்து தன்மை மாறிடும். ஒருத்தர் எந்த காசை வேணாலும், உதாரணத்துக்கு நமக்கு ஒருத்தர் ஒரு லட்ச ரூபா தரணும், அந்த திருடிக்கு வந்தான் எங்கேயோ போய் ஒரு லட்ச ரூபாய் வந்ததன் நமக்கு தெரியாது. நம்ம இந்த ஒரு லட்ச ரூபாய் நமக்கு கடனா தரணும், கடனை வாங்கிட்டோம். இப்ப திருட்டுக்கு தான் நமக்கு வருமா வராது? நம்ம கொடுத்த காசு தான் வாங்கணும். திருட்டு போய் அவன் திருந்தது அவன். அப்ப தன்மை மாறும் போது, கை மாறும் போது தன்மை மாறுது. ஜகாத் பணத்தை ஒரே நபருக்கு மட்டும் கொடுப்பதுதான் சிறப்பா, அல்லது பல நபருக்கு பிரித்து கொடுத்தாமா? எவ்வளவு அமௌண்ட் சொன்னீங்கன்னா நான் கரெக்டா சொல்லிடுவேன். ஜகாத் பணத்தை பொறுத்தவரை பயன்படாத அளவுக்கு பிரித்து கொடுக்க கூடாது. ஒருத்தருக்கு பயன்படாத அளவு, நான் அந்த சும்மாவில கூட சொன்னேன், அப்படி சொல்லலாரு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு, வந்து எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்றாரு, சொல்லுவா செய்வாங்க, திரும்ப போதுமானு கேட்பாங்க, பத்தாவது கொடுங்கன்றாரு, இன்னும் கொடுப்பாங்க, பத்தாவது கொடுங்க, இன்னும் கொடுப்பாங்க, கடைசியில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கடைசியில் ஊர்ல போய் சொல்லுவாரு, நல்லதாலே எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா, இனி எனக்கு வறுமையே வராதுன்னு நினைக்கிற அளவுக்கு கொடுத்தாங்க, இனி நான் கிட்டக்காரன் ஆக மாட்டேன், இனி நான் யார்கிட்டையும் கையெண்ண மாட்டேன், போய் நிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, சமதாரத்தினருக்கு கொடுத்துட்டாங்க. ஜகாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் இது. இந்த வருஷம் யார் ஜகாத் வாங்குறாரோ அவரை அடுத்த வருஷம் கொடுக்கும் நபராக மாற்றும். அதுதான் ஜகாத்தினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. இப்ப நமக்கு நல்ல நம்ம கண் முன்னாடி தெரியுது, இவர் இருக்கிறாரு, இவர் ஜகாத் வாங்க கடமை இல்லவரு, இவருக்கு கொடுக்கலாம், கொடுத்தா இருந்தாலும் மொத்தமா, இவர் வியாபாரம் இல்லை ஆனா வியாபாரம் செய்ய முடியும். சில பேர் இருக்கிறாங்க வருஷம் வருஷம் ஜகாத் வாங்குறது மட்டும்தான் வேலை. சொல்லும் போதுதான் என்ன தெரிய வாங்கணும், நான் கடமை கேட்கிறேன், நான் பிசினஸ் பண்ண போறேன், நான் ரொம்ப உடம்பு கேட்டேன், நான் பிசினஸ் பண்ணிடுவேன். நாமளும் நம்பி நினைச்சுவோம், சரி ஒரே ஆளுக்கு கொடுத்தா நல்லது அப்படி மொத்தமா வாங்கி நினைச்சு ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு, திருப்பி அடுத்த வருஷம் நிற்பாரு, என்ன கடை வைக்கலையா, இல்ல அப்பவே முடிஞ்சு மறுபடி கடை வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். இப்படி கொடுக்கறது இல்ல, யார் உண்மையிலேயே அந்த ஆசையோடு இருக்கிறாங்க, அதுக்கு உண்டான தகுதி உடையதா இருக்கிறாரு, கொடுத்தா செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கோ, தாராளமாக அப்படிப்பட்ட ஒரு நபரை செலக்ட் பண்றதா வந்தது. சும்மா பத்து பத்து ரூபாயா, ஆளு ஐம்பது பத்து ரூபா, ஆளுக்கு இருபது ரூபா, இப்படி கொடுக்கறது ஜகாத் பிரித்து கொடுக்க நல்லது. அது சதக்கா நம்ம செய்யக்கூடிய அது சதக்காவா இருக்காங்க. தவிர யாராவது நான் கொடுக்கிற ஒருத்தருக்காக அது ஜகாத் முழுமையாக பிரயோஜனப்படுகிற அளவுக்கு போய் சேர்றது. வணக்கம். அவங்க அத்தா பாட்டன் அப்படி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்க கூடாது. மகன் பேர பிள்ளைங்க கொடுக்க கூடாது. மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, மகவழி பேர பிள்ளையா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு செய்யக்கூடாது, ஜகாத் காசு கொடுக்க கூடாது. அதை ரொம்ப சுருக்கமா இப்படி சொல்லுவாங்க, நம்முடைய மேல் கீழ் மேலா
என்ன சொல்ல போனா இந்த லைன்ல கொடுக்கிறது சிறப்பு நல்லது. நான் மற்றவங்களுக்கு யாரோ கண்ண தெரியாதவங்களுக்கு ஜக்காத்தாக்க கொடுக்கறத விட நம்ம குடும்பத்துல நம்ம அண்ணன் கஷ்டப்படுறாரு நம்ம கண்ணத்து கஷ்டப்படுறாங்க என்று இருக்கும்போது அவங்களுக்கு அந்த இதை கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப நல்லது. கணவர் மனைவி விஷயத்துல இது ஒரு கணவர் மனைவி விஷயத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, கணவனுடைய ஜக்காத்த மனைவிக்கோ மனைவியுடைய ஜக்காத்த கணவனுக்கோ கண்டிப்பா கொடுக்க கூடாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க கொடுக்கலாம் தப்பு இல்லை, அவன் கணவன் வாங்குற தகுதி உள்ளவனாக இருந்தால் என்ன செய்யலாம் கொடுக்கலாம், ஆனாலும் கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. கொண்டாட்டி நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணும், கணவன் கொடுத்துட்டான் நல்ல 10,000 ரூபா திரும்ப அவன் அதுக்கு செஞ்சுதான் அறுக்க முட்டை கொடுக்கணும் அங்கே வந்து போட்டான். இப்போ என்னாச்சு கொடுத்த ஜக்காத் வீட்டுக்கே இருந்துச்சு. அதனால இதே மாதிரி இல்லை, தன்னுடைய கணவனுக்கே ஜக்காத்து கொடுக்கறது நல்லது இல்லை. அபோனி கணவன் இல்லாத பொறுத்தவரை கூடவே கூடாது, கொடுக்கவே கூடாது. கணவன் மனைவிக்கு மணவன் மனைவி கணவனுக்கு நிறைய கூடாது ஜக்காத் பணத்தை கொடுக்க கூடாது. அப்படியா இல்ல என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, ஏன் இந்த கணக்கு பார்க்க முடியலங்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா எனக்கு கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு சத்து இல்லாதான் தெரிய மாட்டேன். யாராவது ஒருத்தர் ஏன் முடியலைங்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொன்னா நம்ம அந்த காரணத்தை யோசிக்கலாம், ஏன் முடிய மாட்டேங்குது என்ன பிரச்சனை எதனால முடியாம போகுது. இப்ப எப்படி இருந்தாலும் ஏன் காசு எவ்வளோன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு நான் கொடுக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு வர வேண்டியது இவ்வளவு இருக்கு, இந்த மூணு தானே, இந்த மூணை தாண்டி நம்ம காசு வேற எங்க இருக்கு, வேற எங்கேயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு நம்மள்கிட்ட இருக்கணும், அல்லது நாம யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருக்கணும், அல்லது நமக்கு யாராவது தர வேண்டியது. இந்த மூணு தான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த மூணு வியூ முடிச்சு இன்னொரு நாலாவது வியூல நம்ம காசு போய் இருக்கு அப்படின்னோ அல்லது நம்ம காசு வெளியில போயிடுச்சுனோ அது என்னன்னு எனக்கு தெரியல. அது அது எப்படி இருக்கு தாத்தா? எவ்வளவு தாக்கம் இருக்குன்னு கணக்கு முடியல, கணக்கு பார்க்காம கொடுக்கறதுக்கு பார்க்காம நிக்கல, கணக்கு பார்க்கணும்னா சொல்லுது, ஸ்டாக் பார்க்கணும்னா சொல்லுது, எவ்வளவு இருக்கு என்ன இருக்குன்றது ஸ்டாக் பார்க்கணும். முடியாத பட்சத்தில் அப்ரோச்மெண்டா பார்க்கும் போது கூட என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு 5 லட்சம் ரூபாய் கணக்கு இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 லட்சம் ரூபாய்க்கு ஒன்றான ஜக்காத்தை கொடுத்தா நம்ம இப்படி நினைக்க கூடாது. 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும்னு தெரிஞ்சு கேட்டேன் நம்ம தப்பா கணக்கு போட்டோம், 4 லட்சம் ரூபா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஜக்காத்தை கொடுக்கும். ஏன்னா இது வந்து விருப்பப்பட்டு கொடுக்குறது, நம்ம யாரும் நம்ம கருத்தை வந்து குறிக்க போறது, நாம அல்லாஹ்வுக்கு தான் பதில் சொல்லணும், வேற யாரும் நம்மள்ட்ட வந்து ஏன் நீங்க ஜகாத் கொடுக்கல கொடுத்தீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்லை. நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது, அல்லாஹ்வுக்கு தான் சொல்ல போறோம். அதனால இன்னமல் ஆனாலும் பின்னால் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து உங்களுக்கு கூறி நல்ல இடத்துல நீங்க செய்ய போது அல்லாஹ் பொறுப்பான் மன்னிப்பான் தான் படிப்பு செலவு. இப்போ பொதுவாகவே ஜக்காத்தை இதுக்கு அதுக்கு அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடாது. வாங்குற ஆளு நம்ம யாருக்கு ஜக்காத்தை கொடுக்குறோமோ அவரு ஜக்காத் வாங்க தகுதி உடையவராக இருந்தா ஜக்காத்துடைய முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு தன்னீக்கு செய்யணும் வாங்க. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா இந்த பணத்தை நீ வச்சிக்க என்ன வேணாலும் செய்யு, அதுதான் ஜக்காத் செய்யறது. ஏன்னா ஜக்காத் காசு நம்ம காசு இல்லை அவங்க காசு, நம்ம கொடுத்த பிறகு அவங்க அதை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், அதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாது.
நம்ம இப்படி படிப்புக்கு தான் நான் காசு தருவேன், என் ஜகாத்தை படிப்புக்கு தான் தருவேன், என் ஜகாத்தை இது அப்படி நிபந்தனை போட்டு ஜகாத் கொடுத்தா ஜகாத்தே கூடாது. நான் ஜகாத் காசை தர்றேன், நீ படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணும், நான் ஜகாத் காசை தர்றேன், நீ இதுக்கு தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு நிபந்தனை போட்டு ஜகாத் வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஜகாத்து காசு நம்ம காசு இல்லை, யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவன் காசு, அவன் காசை கொடுக்கறத அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி சொல்லணும். ஒருவேளை நாம கொடுத்த காசை வாங்கி போய் அவன் தவறான நாமான வழியில செலவழித்தா அந்த பாவம் அவனை மட்டும்தான் சேருமே தவிர நம்மளை வந்து சேராது. உனக்கு என்ன அந்நியான ஜகத விடுற கேட்டீங்களா? கொடுத்தவங்க யாருமே கேட்கல, கொடுக்காத வந்து கேட்கல பாவம். அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், எவ்வளவு இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம், ஏதாச்சும் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொன்னீங்களா? அட்வான்ஸ் அட்வான்ஸை பொறுத்தவரை இந்த ஒரு நிபந்தனை சொன்னோம்ல, இதில் நம்முடைய நாம் அதை புலங்குவதற்குண்டான பூரண அதிகாரம் வேணும், புல் இது நம்மகிட்ட இருக்கணும், நம்ம அதை புலங்க முடியும், அந்த பணத்துக்கு தான் அதை எடுக்கலாம். அட்வான்ஸ் பொறுத்தவரை என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நினைச்ச நேரத்தில் வாங்க முடியாது, நம்ம நினைச்ச நேரத்துக்கு கொடுக்கவும் முடியாது. உதாரணமாக நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன், இப்ப நான் மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன், இந்த 1 லட்ச ரூபாய் நீங்க எப்ப தருவீங்கன்னா, நான் எப்ப காலி பண்றேனோ அப்போ அந்த இது இதாய் சுத்தி இது கீரல் விட்டு போச்சு அதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி 50,000 ரூபாய் கழிச்சுட்டு நீ 50,000 ரூபாய் தருவீங்க. அதான் அட்வான்ஸுடைய யதார்த்த நிலைமை. இப்ப எனக்கு அதுல ஏதாவது உரிமை இருக்கா? எனக்கு ஒரு 50,000 ரூபாய் திடீர்னு தேவைப்படுது, நான் டக்குன்னு உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன்ல, 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்ட தருவீங்களா? அப்ப எனக்கு அதுல பூரண அதிகாரம் இல்லை, அந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு பூரண அதிகாரம் இல்லை. சரி, இப்ப அந்த காசுக்கு யார் தான் ஜகாத் கொடுக்குறது? யாரு வாங்கி வச்சிருக்கிறாரோ இவரு இதை பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாரு. நம்மகிட்ட 1 லட்ச ரூபா வாங்கினார்ல அட்வான்ஸா, அட்வான்ஸ் வாங்கின காசை இவர் பேங்க்ல போட்டு சேமிப்பா வச்சிருக்கிறாரு, செலவழிக்கல, செலவழிச்சுட்டாரு அப்படின்னு பிரச்சனையே இல்லை. நம்ம கொடுக்க வேணாம், அவரு கொடுக்க வேணாம், ஏன்னா நம்ம காசு இல்லை, நம்ம கையில வீட்டுல, நம்ம எத்தனை வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாங்க போறோம், வாங்கும் போது மொத்தமா வருமானும் தெரியல, எவ்வளவு வருமானும் தெரியாது, என்னைக்கு வருதோ ஒருவேளை நாம கொடுத்த அட்வான்ஸ் நாம கைக்கே திரும்ப வந்தா எப்ப வருதோ அப்போ 1 வருஷத்துக்குள்ளான ஜகாத்தை மட்டும் கொடுத்தா போதும். வாங்கினார்ல, வாங்கினவரு சேர்த்து வச்சிருக்கிறாரு, அது பேங்க்ல போட்டு வச்சிருந்தா வாங்கினவரு அதுக்குள்ள ஜகாத்தை கொடுக்கும். அவர் 10 வருஷம் வச்சிருந்தாலும் கூட 10 வருஷம் அவர் அந்த பணத்துக்காக ஜகாத்து கொடுக்கும். ஏன்னா அந்த பணத்தை பொறுத்தவரை அவர் பணம் தான், நம்ம பணம் இல்லை. ஒரே ஒரு ஜக்காத்து பணத்தை பொறுத்தவரை நம்ம நமக்கு தெரிஞ்சு வரல, யாரு ஜக்காத்துக்கு தகுதியும் தெரியுதோ அங்கதான் யூஸ் பண்ணணும். வெளியிலேந்து வர்றவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கறத தவிர்க்கணும். தலக்காட்டில் தாராளமா தப்பே கிடையாது, தலக்காட்டில் அதிகப்படுத்தும், தலக்காட்டில் அதிகமா கொடுக்கும். ஜக்காத்தை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சு யார் சுத்தி இருக்கிறாங்களோ, யாருக்கு நல்ல தெரியுதோ அவங்களுக்கு கொடுக்கறது சிறப்பு. ஒருவேளை ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறார், ஜக்காத் வாங்க எனக்கு தகுதி, எனக்கு ஜக்காத் பாச கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். நான் அவரை கொடுத்தா நம்பவும் செய்யறேன், இவர் உண்மைதான், ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஜகாத் வாங்க கடமையானவன்தான் தெரியும், பெரிய ஆளா தெரியல அப்படின்னு நம்பி நான் ஜகாத் காசு கொடுத்துட்டா என் கடமை நிறைவேறிடும். ஆனால் ஏமாத்துன குற்றம் அவருக்கு உண்டு, அவர் அநியாயமா ஏமாத்தி என்கிட்ட ஜகாத் வாங்கினார்ல, அந்த குற்றம் அவருக்கு. ஆனால் ஏன் கடமை முடிஞ்சிடும், நம்ம கடமை முடிஞ்சிடும், ஆனாலும் அதை பார்த்து கொடுக்கறது சிறப்பு. நல்லது. இறுதி கேள்வி, இறுதி 2 கேள்வி, இறுதி 3 எல்லாம் கடைசி நேரத்தில் பொதுவாகவே ஜக்காத்துல நமக்கு எங்களுக்கு 11 ஃபோன் வச்சுக்கோங்களேன், 11 ஃபோன்ல ஜக்காத் கடமையாக அப்படின்னா நம்மகிட்ட மொத்தம் 15 ஃபோன் இருக்கு. இப்ப இந்த 15 ஃபோன்ல 11 ஃபோன்ல தான் ஜக்காத் கடமை, மீதி 4 ஃபோனுக்கு ஜக்காத்துன்னு நினைக்கக்கூடாது, இருக்கிற 15 ஃபோனுக்கும் சேர்த்து தான் ஜக்காத். அது மாதிரி மறு வருஷம் இது எவ்வளவு கொண்டாலும் மறு வருஷம் இன்னொரு 5 ஃபோன் வாங்கணும், இந்த 5 ஃபோனுக்கு மட்டும் ஜக்காத் இல்லை, அந்த
இருபது பவுனுக்கும் சேர்த்து தான் தக்காது. ஏன் இந்த 15 பவுன் தான் நான் போன வருஷமே கொடுத்துட்டேன், இந்த வருஷம் ஏன் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு வருஷம் உங்ககிட்டயே வச்சிருந்தானே அல்லாஹ், நீ யாத்தையும் கொடுக்காம உனக்கு கஷ்டத்தை தராம இதை வித்தி சாப்பிடணுங்கிற நிலைமையை உருவாக்காம இந்த 15 பவுன் உன் கொண்டாட்டிகிட்டே இருக்க விட்டு வச்சிருந்தான்ல, அதுக்காக பொருளை விட அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கும். நீங்க இந்த பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யுங்கிற உரிமையை கொடுக்கும். தக்காத்துடைய மிக முக்கியமான விஷயம். ஏன்னா உதாரணத்துக்கு அரிசி கொடுக்கணும்னு நம்ம ஆரம்பிப்போம், இருக்கிற 10 பேர் அரிசியா கொடுத்தா அந்த வீட்டுல பருப்புக்கு வழி இருக்காரு, சர்க்கரைக்கு வழி இருக்காரு. அதனால அது முறையல்ல, அப்படி கொடுக்கறது முறையல்ல. தக்காத்தை பொறுத்தவரை முடிஞ்ச அளவு பணமாக கொடுத்து அவங்க சப்ளை செஞ்சிடணும். அவங்க என்ன விரும்புறாங்களோ அதில் என்ன செஞ்சுக்கிறாங்க, உபயோகப்படுத்துறது தான் நல்லது. பொருளாக கொடுத்தாலும் தக்காத்து கூடும், தக்காத்த பொருளாக கொடுத்தாலும் தக்காத்து கூடும். யார் யாருக்கு தகவல் கொடுக்கலாம், எட்டு வகையினதான் குரான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கேட்டதுனால திரும்ப சொல்ல வேண்டிய ஒரு சூழல். ஃபக்கீர், ஏழை. ஏழை அப்படின்னா தன்னுடைய தேவைக்கு கூட இல்லாதவர் ஃபக்கீர். மிஸ்கீன், மிஸ்கீன் அப்படின்னா வசதி இல்லாதவர், தேவைக்கு இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஆனா எக்ஸ்ட்ரா இருக்காரு. எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது இந்த 25,000 இருக்காது, ஒரு வருஷ காலம் 25,000 அவர்கிட்ட இருக்காது, அவரை மிஸ்கீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆமீன் அடைவா, ஜகாத்துக்காக தனியாக வசூலர்கள் வைத்திருந்தால், இஸ்லாமிய ஆட்சியில இப்பெல்லாம் கிடையாது, இஸ்லாமிய ஆட்சியா இருந்து வசூலுக்கு தனியாக ஆள் வச்சிருந்தா அவருக்கு ஜகாத் பணத்திலிருந்து காத்து கொடுக்கலாம். மல்லப்பட்டு கொண்டு போகும் புதிய முஸ்லீம்கள் காத்திருக்கல்ல, புதிய இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு ஜகாத் காத்து கொடுக்கலாம். காஃபீர் நம்ம காத்து கொடுத்த முஸ்லீமா ஆயிடுவாங்கிறதுனால கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அது தப்பு. கொடுக்கக்கூடாது, காஃபீர்களுக்கு ஜகாத் பணத்தை கொடுக்கக்கூடாது. அஞ்சாவது அடிமை விடுதலை, இப்ப இல்ல வாரிங்கி கடலில் மூழ்கியவர் ரொம்ப பெரிய பணக்காரர், பயங்கரமான பணக்காரர். ஆனா இப்ப அவருடைய கையில காத்து இல்ல, ஒன்றும் இல்ல, பயங்கரமான கடல்ல மூழ்கி இருக்காரு. இப்ப இந்த கடலில் மூழ்கியவருக்கும் இந்த கடலை கொடுக்கலாம். இப்ப அவருக்கு ஜகாத்து கடமை இல்ல, கடன் பயங்கரமா இருக்கு, கடன் மூழ்கி போயிருக்கிறாரு, இப்ப இவருக்கு கொடுக்கலாம். அல்லாவுடைய பாதைகள்ல விவாதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இது மாதிரி பீச நீடிப்பாங்க. அஞ்சு எட்டாவது இவனு சொல்லி வழிபோக்க. உதாரணமா ஒருத்தர் ஊர்ல பெரிய கொடுக்கல, இங்க வந்துட்டாரு, சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்த உடனே அலகம்தில்லா இங்க உள்ள தன்மை என்ன அப்படின்னா இருக்கிறத பறிச்சு கொடுத்துருவோம். இப்ப வந்தாரு மாறிப்பினாரு ஒருத்தர், நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சேன், இது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னு வந்து, சரி என்ன என் பிரச்சனை உங்களுக்கு, நான் தஞ்சாவூர், சரி தஞ்சாவூருக்கு திருப்பி போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு ஏங்க என்ன ஆச்சு, கொண்டு வந்தேன் ஜிஹெச்சி போனேன், பேக்கை ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள பேக்ல உள்ளதெல்லாம் காணும். இது சென்னைக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி, அது ஒரு இது. இப்ப ஊர்ல இருந்து பெரிய ஸ்பெஷாலிட்டி, பெரிய போலீஸ் பாவம், இங்க வந்த இடத்துல மாட்டிக்கிட்டார், தன்னுடைய இதெல்லாம் போயிடுச்சு ஒண்ணும் இல்லை. இப்ப இவர் லெச்சாதிகள் தான், கோடீஸ்வரர் தான், ஜகாத் கொடுக்க கடமை உள்ளவர் தான். ஆனா இப்ப இப்ப இந்த நிலைமையை பொறுத்தவரை இவர் வழி போக்க இடையில வந்தவர், முசாஃபிர வந்தவர், இவருக்கும் ஜகாத் பணத்தை கொடுக்கலாம். தப்பு இல்லை, இவர் ஜகாத் கொடுக்க தகுதி உள்ளவராக இருந்தாலும் கூட இப்போதைக்கு இவருடைய சூழலுக்காக இவருக்கும் ஜகாத்துக்காக கொடுக்கலாம். எட்டு, இப்ப அவங்க கேட்ட அந்த கேள்வி என்ன அப்படின்னா, வீடு இருக்கு, வீடுடைய வேல்யூவை பார்த்தா தகவல்யா, நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வீட்டினுடைய வேல்யூ பார்க்க கூடாது. ஒருத்தருக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு, எக்ஸ்ட்ரா 4 வீட்டை வாடகை போடுறாருன்னு வச்சுக்கீங்க, 4 வீட்டை வாடகை போடுறாரு, ஆனா இவருக்கு 10 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கள சில பேருக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்கள சில பேர் கஷ்டப்படுற பிள்ளைங்க, இந்த 4 வீட்டினுடைய வாடகை வாங்கி தான் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்காக கொடுக்குறாரு, கொடுத்துட்டு கடைசியில் இவர் சும்மாதான் நிற்கிறாரு, இவருக்கு ஜகாத் கடமை இல்லை அப்படின்னா அந்த 4 வீடு சொந்தமா இருக்கு இல்ல, அவருக்கு கூட ஜகாத் காக இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இவர் ஜகாத் வாங்க கடமை உள்ளவர்னு தெரியும், இவருக்கு இந்த நிலைமையில தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சா தாராளமா அவங்களுக்கு ஜகாத்துடைய கடமைகளை கொடுக்கலாம். சரிங்களா, ஜகாத் சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் இருந்தால்தான் கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், ஒருவேளை 15 பவுன் கொடுத்தவங்கள்ட்ட இருந்தால் 3 கிராம் தங்க நகை கொடுக்கணும்,
ஒரு கிராம் 2980 ரூபா இன்னைக்கு ரேட். அதன்படி 8940 ரூபா பதினஞ்சு கிராம் இருந்தா. 20 கிராம் இருந்தா 4 கிராம் கொடுக்கணும், 11920. 25 கிராம் இருந்தா 5 கிராம் கொடுக்கணும், 14900 இன்னைக்கு ரேட் கொடுத்து வர. இதுக்கு சிறகு இருக்கிறவங்க ஒவ்வொரு 5 பவுனுக்கும் 1 கிராம் கூட்டிக்கணும். 25 பவுனுக்கு 5 கிராம், 30க்கு 6, 35க்கு 7, ஒவ்வொரு 5 பவுனுக்கும் 1 கிராம் கூட்டிக்கணும். அதே மாதிரி பணத்தை பொறுத்தவரை 26705 ரூபா, அதாவது ஒரு 25000 ரூபா இருந்தா என்ன செய்யும், கடமையாகும். 25000 ரூபா இருந்தா 5000 ரூபா, 30000 ரூபா இருந்தா 780, 40000 இருந்தா 1000. இதுக்கு மேல நான் சொன்னேன் என்ன அடிக்க வருவேன், இது கூடவா எனக்கு தெரியாது. அப்படி எவ்வளவு இருக்கோ அதுக்கு 2.5% எனக்கு கொடுக்கணும். அவன் தந்த வசதி வாய்ப்பிலிருந்து, அவன் தந்த பொருளிலிருந்து தாராளமாக வளர்க்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இறுதி மூத்து வரை என்னுடைய கரங்களை அல்லாஹ் கொடுக்கும் கரங்களாக ஆக்குவானாக. யாரிடத்திலேயும் ஏற்கும் கரங்களாக ஆக்காதிருப்பானாக. வாக்கு اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتشهدنا وتضرعنا وسلم تقدير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا ربي صل عليه وسلم.